ஏர்லிங் மார்னிங் சன்ரைஸ் உதிக்கிற அந்த டைமில் பாலக்காட்டிலேருந்து கொச்சின் போகிற ரைடு தான் இந்த வீடியோ அப்படிங்குது. போகிற வழியில் நான் என்னெல்லாம் பார்த்தேன், எப்படிலாம் இருக்குது கொச்சின், ஒரு ட்ராவலிங் லாக் தான் இந்த வீடியோ. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாலக்காட்டிலேருந்து தான் திருச்சூர், எர்ணாகுளம், ஆலப்புழா, கோட்டயம், கொல்லம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கல் சப்ளை ஆகுது. ஒரு நாளைக்கு 150 கல் வண்டி இங்கேருந்து போகுது. அதில் 1,00,000-1,50,000 லிட்டர் வர கல் வந்து சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லுலே ரெண்டு டைப் கல் இருக்குது, பனங்கல் தெங்கல்னு சொல்லிட்டு. ஆனால் கேரளாலேயே அதிகமான பனங்கள் உற்பத்தி பண்ணுறது பாலக்காட்டில் மட்டும்தான். இந்த கல் வண்டியெலாம் செக் பண்ணுறக்கு இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கே எக்ஸைஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எல்லா கல் வண்டியிலையுமே ரம்மில் இருக்க கல்லை செக் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ ஆல்கஹால் கலந்துருக்காங்க, அதிகமான ஆல்கஹால் கலந்துருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. வாழையார்லேருந்து வடக்கஞ்சேரி வர ரோடோட எண்டிங் தான் இந்த டோல்கேட். வடக்கஞ்சேரியிலேருந்து திருச்சூர் மண்ணுக்கு வர போட்டிருக்க ஹைவேயோட டோல்கேட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. குதிராண்டனில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த டோல் பிளாஸாவில் காசு வாங்க ஆரம்பிப்பாங்க. பாலக்காட்டிலேருந்து திருச்சூர் போகிற எல்லாத்துக்குமே தெரியும் இந்த குதிரான் மலையை கடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த 3 கிலோமீட்டர் ஹில்ல ஏறி இறங்கிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அந்த டிராஃபிக்லாம் பார்த்து தான் இந்த ஊர் கவர்மெண்ட் இதை எப்படியா குறைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மலைக்குள்ளே ஒரு தொடங்கப்பாதை உருவாக்குனாங்க. கேரளாலேயே முதல் தொடங்கப்பாதை, சவுத் இந்தியாவிலே இரட்டை வழி தொடங்கப்பாதையில் இதுதான் ஃபஸ்ட்டு. 3 கிலோமீட்டர் சுற்றி போகிற அந்த ரோட்டை வெறும் 945 மீட்டரில் இந்த மலையை கிராஸ் பண்ணுற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. 2009 பிளான் பட்ஜெட் பண்ணும்போது இந்த டனலுக்கு 100 கோடி ரூபாவும் மண்ணுத்துலேருந்து வடக்கஞ்சேரி வர போகிற ரூட்டுக்கு 585 கோடி ரூபாவும் நிதி ஒதுக்குறாங்க. இந்த குதிரான் டனல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது 2012 தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. 100 கோடி ரூபாவில் 30 மாதத்தில் இந்த டனல் ஃபினிஷ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. இந்த டனலை உடைக்க உடைக்க இதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ரொம்பவே பிரச்சனையான ஒரு டனல் அப்படின்னு சொல்லிட்டு. 1,019 கோடி ரூபா செலவு பண்ணியும் இன்னும் இந்த டனல் ஃபினிஷ் பண்ணலை. அதுக்கப்புறமா இது வேற ஒருத்தங்க கையில் மாறி இப்போ வேற ஒருத்தங்க எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் சொன்னது 2019 டிசம்பர் 31st ஒரு டனலாக நாங்கள் ஓப்பன் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒர்க் ஃபினிஷ் ஆகலை. அதுக்கப்புறம் திரும்பவும் 2020 மார்ச் 31st ஓப்பன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள கொரோனாவில் வந்துருச்சு, அதனால் திரும்பவும் ஒர்க் இன்னும் டிலே ஆச்சு. ஒர்க் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நான் பார்த்தல ஒரு பெங்காலி மட்டும்தான் இங்கே இருந்தாங்க. இந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணால் கோயம்புத்தூர்லேருந்தோ சேலத்துலேருந்தோ கொச்சின்னு வரவங்க ஒன் வே ரவுட்லேயே போகலாம். குதிரன் முடிஞ்சு அடுத்து வர மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பாலிக்கரா டோல். கேரளாலேயே அதிகமான வெஹிக்கிள்ஸ் கிராஸ் பண்ணுற டோல்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலிக்கரா டோல் தான். ஒரு நாளைக்கு 30,000-50,000 வெஹிக்கிள்ஸ் கிராஸ் பண்ணும். February 9, 2012 தான் இந்த டோல் ஓப்பன் பண்ணாங்க. 2012-2020 இந்த 8 வருஷத்துலேயே 12 கோடி வெஹிக்கிள்ஸ் இதில் கிராஸ் ஆயிருக்கு. அதனாலேயே 800 கோடி ரூபா இந்த டோல் வசூல் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 100 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இன்னும் 2028 வரை இங்கே வசூல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பர்மிட் இருக்குது. இன்னும் இருக்கிற 7 வருஷத்தில் 1,100 கோடி ரூபா வசூல் பண்ணுவாங்க அப்படின்னு மலையாள மனோரமா ஆர்டிக்கல் விட்டுருக்காங்க. 727 கோடி ரூபாய்க்கு ரோடு கட்டி 2,000 கோடி ரூபா சம்பாதிக்க போகிறாங்க. டோல் வசூல் பண்ணுறதால எப்பவுமே இந்த இடத்துல ரொம்பவே டிராஃபிக் ஜாமாக தான் இருக்கும். ஒரு டோலோட ரூல் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு டோலில் ஒரு வெஹிக்கிள் நிற்குதுன்னா அந்த வெஹிக்கிளுக்கு டோல் கிடையாதுன்னு ஒரு லா இருக்குது. பட் அதெல்லாம் இங்கே எங்கே போச்சுன்னே தெரியல. ஓகே, இந்த பாலிக்கிற டோல் முடிஞ்சு அடுத்து நம்ம சாலக்குடிக்கு வந்துட்டோம். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வரணும்னா நீங்கள் சாலக்குடி வழியாக வந்தாகணும். அப்படி நம்ம எர்ணாகுளம் ஆலுவாக்கு ரீச் ஆகிட்டோம். ஆலுவா வந்தோடனே ஆலுவல் 2 விஷயம் இருக்குது, ஆலுவா புழா, அதுக்கப்புறமா ஆலுவா மெட்ரோ ஸ்டேஷன். ஆலுவா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து திருப்புனித்தரப்பேட்டை வரை தான் இந்த மெட்ரோ சர்வீஸ் நடத்திட்டு இருக்கு. ஆலுவாலேருந்து திருப்புனித்தரப்பேட்டை வரை 25.6 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் நடத்துகிறாங்க இந்த மெட்ரோ. ஆலுவாலேருந்து திருப்புனித்தரை போகிற அந்த ரூட்டில் 22 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. June 7, 2016 தான் மெட்ரோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2017 June 17 இந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வித்தின் 1 இயரில் இந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,181 கோடி ரூபா இந்த மெட்ரோஸ்க்காக செலவாச்சு. பட் அவ்வளோ செலவு பண்ணி கட்டியுமே இந்த மெட்ரோ இப்போவும் லாபகரமாக இன்னும் போகல அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. எதனாலனா ஆலுவாலேருந்து கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டான நெடும்பா ஷேட்டி வர சர்வீஸ் நடத்தியிருந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் மக்கள் சொல்கிறாங்க. திருப்புனித்தர பேட்டையிலேயே இந்த சர்வீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல, அங்கேருந்தும் காக்கநாடு இன்ஃபோ பார்க் வர நீட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பான மக்களும் சொல்கிறாங்க. அப்படி நம்ம எடப்பள்ளிக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கலாம் லுலுமால். லுலுமாலில் நான் நைட் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சியில் ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கிறதுனால இங்கே நிறைய பிரிட்ஜஸ்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அப்படி கட்டின ஒரு பிரிட்ஜ் தான் இந்த பாலரிவட்டம் பாலம். இந்த பாலத்தில் ஒர்க்கெலாம் முடிஞ்சு ஃபினிஷ் பண்ணும்போது ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டியிருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சது இங்கே நிறைய கிராக் விட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து அப்புறமா அப்ரூவல் கேன்சல் ஆகி திரும்பது இந்த பாலத்தை உடைக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ உடச்சிட்டும் இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் இங்கே உடச்சிட்ருக்காங்க. இங்கேயும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன்.
நம்ம காசு தான் இதெல்லாம். அந்த கான்ட்ராக்டர் மேலே கேஸ்லாம் போட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பாலத்தை உடச்சிட்டு வேற ஒருத்தவங்க கட்டுறாங்க. ஆலடி வட்ட பாலமாவது பாலடைஞ்சு போச்சு. அது முடிஞ்சு நான் வைட்டில் வந்துட்டால் இங்கேயும் டிராஃபிக் தான். இந்த டிராஃபிக் கம்மியாகிறதுக்கு எங்கேயும் ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க. அந்த பிரிட்ஜில் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம், இன்னும் ஓப்பன் பண்ணல. ஏன்னா கரெக்டான எலெக்ஷன் டைம்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, ஏன்னா மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதுக்கும் பிளான் போட்டு வச்சுருக்காங்க. எத்தனையோ படத்தில் நம்மளும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சீன்லாம் நடந்திருக்கு. அதே உண்மையிலே நடக்குது. என்ன பண்ணுறது, இங்கேயும் அரசியல் தான் விளையாடுது. எல்லாமே நோட்டுக்காக ஓட்டுக்காகவும் தானே. நான் போர்ட்டு கொச்சி வந்துட்டேன். ஸோ இந்த ஹார்பர் பற்றி கொஞ்சம் விஷயம் கூட சொல்கிறேன், ஓகேவா? 1928 May 26 தான் இந்த ஹார்பர் ஓப்பன் பண்ணாங்க. இந்த நாளோட சேர்த்து 92 வருஷங்களாச்சு. 2018லேருந்து 2019 அந்த கேப்பில் 600 crore இங்கே டேர்ன் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. 2018லேருந்து 2019 இருக்கிற அந்த ஒரு வருஷத்தில் 1608 வெசல்ஸ் இந்த கொச்சின் ஹார்பருக்கு வந்திருக்கு. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு கண்டெய்னர்ஷிப் வந்ததும் இந்த கொச்சின் ஹார்பரில் தான். இந்த வீடியோ இதோட முடியுது கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திப்போம். பை பை.